உலகின் பாரிய வர்த்தக கடல் மார்க்கமான சுயஸ் கால்வாயில் எவர்கிரீன் கப்பல் விபத்துக்குள்ளாகி இன்றுடன் 6 நாட்களாகின்றன. இந்த கப்பலை மீட்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் எதிர்வரும் காலங்களில் இலங்கையில் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான எந்தவிதமான வாய்ப்பும் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மசகு எண்ணெய் களஞ்சியப்படுத்தல் சங்கம் தெரிவித்துள்ளது. சீனாவிலிருந்து நெதர்லாந்தில் உள்ள துறைமுக நகரமான ரோட்டர்டாமிற்கு புறப்பட்டு மத்திய தரைக்கடலுக்கு செல்லும் வழியில் சுயஸ் கால்வாய் வழியாக வடக்கு நோக்கி சென்று கொண்டிருந்த போது எவர்கிவன் கப்பல் தரை தட்டியது. கடந்த செவ்வாய்க்கிழமை சுமார் 7:40 மணிக்கு நீர்வழியின் குறுக்கே இது மாட்டிக்கொண்டது. 20,000 கொள்கலன்களை கொண்டு செல்லும் திறன் இந்த கப்பலுக்கு உள்ளது. இந்நிலையில் கப்பலை மீண்டும் மிதக்க வைக்க நேற்று மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தோல்வியடைந்தன. எனினும் இந்த முயற்சிகளில் சிறிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ள சுயஸ் கால்வாய் அதிகாரிகள் உள்ளூர் நேரப்படி இன்று மாலை அந்த கப்பலை மீண்டும் மிதக்க வைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக உலகளவில் சரக்கு போக்குவரத்து கடினமாக தடைப்பட்டுள்ளது. சில சரக்கு கப்பல்கள் ஆப்பிரிக்க கண்டத்தின் தெற்கே உள்ள நன்னம்பிக்கை முனையை சுற்றி தங்களது பயணத்தை தொடர்ந்து வருகின்றன. கப்பலை மீண்டும் மிதக்க வைப்பதற்காக 14 இழுவை படகுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் அந்த முயற்சிகள் எதுவும் பலனளிக்கவில்லை. வலுவான அலைகள் மற்றும் வேகமான காற்று ஆகியவற்றின் காரணமாக கப்பலை மீண்டும் மிதக்க வைக்க முயற்சிகள் முழுவதும் வெற்றி பெறவில்லை. எனினும் இழுவை படகுகள் மூலம் இழுத்து தள்ளியும் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் ஏற்கனவே தரை தட்டி நின்ற கோணத்திலிருந்து தற்போது 30 டிகிரி கோணத்தில் திரும்பியுள்ளது. சுயஸ் கால்வாய் ஆணையத்தின் தலைவர் ஒசாமா ராஃபி கப்பலுக்கு அடியில் நீர் பாய தொடங்கியுள்ளது என்று தெரிவித்தார். எவர்கிவன் கப்பல் எந்த நேரம் வேண்டுமானாலும் நகர்ந்து மீண்டும் மிதக்க தொடங்கலாம் என்றும் நேற்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டார். சுமார் 2,20,000 டன் மொத்த எடை உள்ள அந்த கப்பலில் தற்போது 18,300 மிகப்பெரிய சரக்கு பெட்டகங்கள் உள்ளன. கப்பலின் ஒட்டுமொத்த எடையை குறைப்பதற்காக இந்த பெட்டகங்களை இறக்க வேண்டிய தேவை ஏற்படாது என்று தாம் நம்புவதாகவும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். ஒருவேளை இழுவை படகுகள் மற்றும் தூர்வாறு முயற்சிகளால் கப்பல் மீண்டும் மிதக்கவில்லை என்றால் சில பெட்டகங்களை இறக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கப்பல் தரை தட்டியதுக்கு வானிலை முக்கிய காரணம் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். كذا خطأ أو كذا سبب منها இது தொழில்நுட்ப கோளாறுகள் அல்லது மனித பிழைகள் காரணமாக நடந்து இருக்கலாம். விசாரணையில் இதற்கான முழுமையான காரணம் தெரிய வரும் என்றும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆனால் என்ன விதமான தொழில்நுட்ப கோளாறுகள் அல்லது மனித பிழைகள் என்பது தொடர்பான விவரங்களை அவர் வெளியிடவில்லை. இந்நிலையில் எதிர்வரும் காலங்களில் இலங்கையில் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான எவ்வித வாய்ப்பும் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மசகு எண்ணெய் களஞ்சியப்படுத்திய சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மசகு எண்ணெய் களஞ்சியப்படுத்த சங்கத்தின் தலைவர் முகமது உவைஸ் இதனை தெரிவித்தார். கைவசம் தற்போது 20 நாட்களுக்கான எண்ணெய் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் எவ்விதமான அச்சமும் மக்கள் கொள்ள தேவையில்லை. மேலும் எண்ணெய் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் மசகு எண்ணெய்களை இந்தியா மற்றும் சிங்கப்பூர் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் இருந்து பெறுகிறோம். இந்த நாடுகள் அனைத்தும் சுயஸ் கால்வாயுடன் தொடர்பு அற்ற நிலையில் காணப்படுகிறது.